கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, முட்செடிகளில் திராட்சை பழங்களையோ முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையோ பறிக்க முடியுமா? நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரம் நச்சுக்கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் நச்சுக்கனிகளை கொடுக்க இயலாது, கெட்ட மரமும் நல்ல கனிகளை கொடுக்க இயலாது. இயற்கையை முன் உதாரணமாக வைத்து மனிதர்களாகிய நமக்கு ஆண்டவர் இன்றைக்கு அறிவு புகட்டுகின்றார், நற்செய்தி கூறுகின்றார். இந்த இயற்கையை பாருங்கள், இறைவன் படைத்த எழில்மிகு இந்த உலகு இயற்கை. இந்த இயற்கையை இறைவன் நல்லதென கண்டார். நல்லதென கண்ட இந்த இயற்கை இறைவன் அமைத்த விதத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதைத்தான் நல்ல மரம் நல்ல கனிதான் கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிதான் கொடுக்கும். இது இயற்கை இறைவன் அமைத்த அமைப்பு. இதை உதாரணமாக வைத்து மனிதர்கள் நமக்கு என்ன சொல்கிறார் என்று சொன்னால், மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள்? நல்ல மனிதர்கள்தான். காரணம், மனிதனை படைத்தது கடவுள். எனவே தான் பரிசுத்தமும் பாக்கியமான ஒரு நிலையிலே முதல் மனிதனை கடவுள் படைத்தார். ஆதாமை உருவாக்கினார், ஏவாளை படைத்தார். எந்த ஒரு தீயதும் இறைவனிடமிருந்து வர முடியாது. காரணம், நன்மையே உருவான கடவுள், அவர் தீமையை நினைக்கவும் செய்யவும் முடியாது. ஆனால் தீமை என்பது உலகத்திற்கு வந்தது. எப்படி? மனிதனை கடவுள் தமது சாயலாக உருவாக படைத்தார். எனவே இறைத்தன்மை என்பதையும் நாம் அங்கே பார்க்கின்றோம். ஆனால் மனிதனை மனிதனுடைய நிலையிலேயே படைத்தார். எனவே மனிதத்தன்மையை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நல்ல மரம் என்று சொல்லக்கூடியது அந்த நன்மை தன்மையை பெற்றிருக்கிறது. அந்த நன்மை தன்மையினுடைய வெளிப்பாடுதான் நல்ல கனி. தத்துவ இயலிலே இரண்டு வார்த்தைகளை சொல்லுவார்கள், எசன்ஸ் அண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் என்று சொல்வார்கள். எசன்ஸ் என்று சொன்னால் இயல்பு தன்மை, எக்ஸிஸ்டன்ஸ் என்று சொன்னால் அதனுடைய வெளிப்பாடு. எனவே இந்த இயல்பு தன்மையும் வெளிப்பாடும் ஒன்றோடு ஒன்று பொருந்தி தொடர்புடையதாக இருக்க வேண்டும். இயல்பு தன்மை என்பது நல்லதுதான். மனிதன் நன்மையை விரும்புகின்றவன், நல்லதாக படைக்கப்பட்டவன். ஆனால் அவனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கிறது? அவன் வெளிப்பாடு தீமையாக இருக்கிறது. எனவேதான் அன்புக்குரியவர்களே, இந்த இயல்பு தன்மை என்று சொல்லக்கூடிய அந்த நன்மை தனம் என்பது உள்ளத்தில் இருந்தாலும் அதனுடைய வெளிப்பாடு தீயதாக இருக்கிறது என்பதைத்தான் அங்கே முரண்பாடாக ஆண்டவர் காட்டுகின்றார். நல்ல மரம் நல்ல கனியைத்தான் கொடுக்க வேண்டும். ஆனால் நன்மையாக படைக்கப்பட்ட மனிதன் மட்டும் எப்படி தீய ஒரு கனியை கொடுக்கின்றான், தீமையை செய்கின்றான், தீமையை இந்த சமூகத்திலே உருவாக்குகின்றான் என்று சொன்னால், அதுதான் இறைவன் மனிதனுக்கு கொடுத்த ஒரு தனித்தன்மை, அதுதான் சுதந்திரம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த மரங்கள் நல்ல கனிகளை கொடுக்கின்றன. ஆனால் மனிதன் தன்னிடம் இருக்கின்ற மிருகத்தன்மையை அதிகமாக்கி தீமையை செய்கின்றானே ஒழிய நன்மையை செய்ய மறுக்கின்றான். எனவே இந்த நன்மை தன்மை என்று சொல்லக்கூடிய மனிதனுடைய உள்ளாழத்தில் இருக்கக்கூடிய அந்த இயல்பு தன்மை நன்மையானதை விரும்ப வேண்டும், நன்மையை செய்ய வேண்டும். அப்படி நன்மையை விரும்பி நன்மையை செய்வதுதான் அன்புக்குரியவர்களே உண்மையான அன்பு. அன்பு என்று அடிக்கடி நாம் சொல்கின்றோம். இந்த வார்த்தையை நாம் பலமுறை பயன்படுத்துகின்றோம். அன்பு என்றால் என்ன? நன்மையை விரும்பும் நல்ல உள்ளம், நன்மையை செய்கின்ற நல்ல மனிதர்கள், இதுதான் அன்பு. நன்மையை செய்ய வேண்டும், நல்லதை விரும்ப வேண்டும், அதுதான் அன்பின் வெளிப்பாடு. அன்பு என்பது ஒரு தன்மை, நல்ல செயல்கள் என்பது வெளிப்பாடு. அன்பு என்பது நம்முடைய அகத்தில் இருக்கக்கூடியது. நல்ல செயல்பாடுகள், உண்மை நன்மை என்பது நாம் கனிகளாக பிறருக்கு கொடுக்க வேண்டியது. எனவே அன்புக்குரியவர்களே, கடவுள் நம்மை நன்மைத்தனத்தின் மிகுதியினால் படைத்திருக்கிறார், தமது சாயலாக படைத்திருக்கின்றார். சாதாரண இயற்கை அதனுடைய இயல்பு தன்மைக்கு ஏற்ற வகையிலே கனி கொடுக்கிறது என்று சொன்னால், மனிதர்களாகிய நாம் நம்முடைய இயல்பு தன்மைக்கு ஏற்ற வகையிலே இறைவனுக்கு சாட்சிகளாக நாம்
நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய எதிர்பார்ப்பு, இறைவனுடைய போதனை. இந்த நல்ல கனிகளை நாம் கொடுப்போம் என்று சொன்னால் அன்பின் பிள்ளைகளாக இருப்போம், அன்பின் ஆட்சியை இந்த உலகத்திற்கு கொண்டு வருவோம் என்பதை உணர்ந்து அன்பின் மக்களாக வாழ, நன்மையை செய்ய நல்ல கனிகளை கொடுக்க இறையருள வேண்டுவோம். ஆமென்.